அனைவருக்கும் வணக்கம் சிந்தனையும் செயலும் ஒருவனுக்கு ஒரே மாதிரியான ஒரே அலைவரிசையில் செல்லும் மனிதன்தான் வெற்றி பெறும் மனிதனாக அமைகின்றான் அவனும் எப்படி எந்த அடிப்படையில் வெற்றி பெறுகிறான் என்பதை ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த பதிவை பதிவிடுகின்றோம் லக்னமும் ராசியும் ஒருங்கே அமையப்பெற்றவர் பெற்றவர் மனோதிடம் கொண்டவர் என்று நம்ம பல முறை பார்த்துட்டு இருக்கோம் பல பதிவுகளில் பார்த்துட்டுருக்கோம் அந்த லக்னமும் ராசியும் ஒருங்கே அமைய பெற்றவர் தான் நினைத்ததை செயல்படுத்துவதை வல்லவர்கள் அவர்கள் நினைத்ததை செயல்படுத்தும்போது அந்த காலகட்டத்தில் எப்படி அவர்களுக்கு அமைகின்றது அதை பொறுத்து தான் அவரது வெற்றி நிர்ணயிக்கப்படுகின்றது உதாரணத்துக்கு மேச லக்னம் மேச ராசி அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வேகமான செயல்பாடுகளை எண்ணியவுடன் எண்ணிய செயல்களை முடிப்பவர்கள் ஆனால் அவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் அந்த தசா புத்தி அவர்களை கை கொடுக்கும்போது அந்த வேகமான செயல்கள் நிறைவேறுகின்றன இவர்கள் பொதுவாக இராணுவம் காவல்துறை போன்ற உயர் பதவிகள் உயர் முக்கியமான துறைகளில் பதவி வகிப்பவர்கள் பிறந்தவர்கள் அப்படின்றோம் அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்னம் இவர்களுடைய லக்னம் அப்படின்னும்போது சுக்கரனுடைய லக்னம் சந்திரனுடைய ராசி இந்த ராசியில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையிலே இவர்களுக்கு நிதானமும் விவேகமும் பொறுமையும் அதே நேரத்தில் விடாமுயற்சியும் அதிகமாக பெற்று இவர்கள் நினைத்த காரியத்தை முடிக்கின்றார்கள் எப்போது முடிப்பார்கள் போது அவர்களோட சுயஜாதகம் இப்போ எல்லா பன்னிரெண்டு லக்னத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அவர்கள் குணாதிசயத்தை விவாதிக்க போகிறோம் அந்த குணாதிசயம் எல்லாமே நல்ல வழியாக வெற்றி வாகை சூடுவதற்கு அவர்கள் தசா புத்தி அமைப்பு அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் அப்போது தான் அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக வர முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதன லக்னம் மிதன ராசி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மி லக்னாதிபதி புதன் இந்த ராசி அதிபதியும் புதனும் இணைந்த ஒரு நிலையில் இவர் நுட்ப அறிவு தந்திரசாலிகள் இவர்களுக்கு அந்த நுட்ப அறிவு தந்திரசாலிகள் காலப்புட தத்துவத்தில் இவர்கள் மூன்றாவது பாவமாக வருவதால் குறுகிய பிரயாணங்கள் தகவல் தொழில்நுட்பம் போன்றவை உறுதி செய்கின்றன தசா புத்தி அடிப்படையில் இவர்களுடைய வெற்றி அந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாதவாறு இருக்கும்போது அவர்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகின்றன மற்ற லக்னம் ராசி போன்றவற்றின் குணாதிசயங்கள் அடுத்த அடுத்த பதிவுகளில் நாம் காண இருக்கின்றோம் என்று கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்